வணக்கம். நான் டாக்டர் மைத்திலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரொம்ப சின்ன குழந்தைகள், இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்லேருந்து பார்த்திங்கன்னா வயசில் பெரியவங்க ஒரு 60-70 வயதானவங்க கூட செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ சூடான பால் குடிக்கும்போதோ இல்லை டீ குடிக்கும்போது காஃபி குடிக்கும்போது பக்கத்துலேயே ஒரு 4 இல்லை 5 பிஸ்கெட் வச்சுட்டு அதை டிப் பண்ணி சாப்பிட்றது தான் அந்த பாலில். இந்த பிஸ்கெட்டை டீ காஃபி இல்லை பாலில் டிப் பண்ணி சாப்பிட்றதால எந்தெந்த நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறேன். பல நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டை டீயில் காஃபியில் தொட்டு சாப்பிட்றது தான். அதில் ரொம்ப முக்கியமாக 2 முக்கியமான நோய்கள், ஒன்று உடல் பருமன் ஒபிசிட்டி, உடல் எடை ரொம்ப சீக்கிரமே அதிகமாகிடும். ரெண்டாவது முக்கியமான ஒரு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய். இந்த 2 நோய் பாதிப்பும் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே பிஸ்கெட்டை நீங்கள் டீயில் காஃபியில் தொட்டு சாப்பிட்றது தான். பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு இருக்கும். இதை நீங்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் எல்டிஎல், அதாவது லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவை ரொம்பவே அதிகமாக்கிடும். இந்த லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்ற கெட்ட கொழுப்போட அளவு நம்ம உடம்பில் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா உடல் பருமன், உடல் எடை அதிகமாகும். கூடவே பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகம். அதாவது நம்ம இதய முறுப்போட செயல்பாட்டை பாதிக்கும், இதய முறுப்பு பாதிப்பு ஏற்பட்டு பிற்காலத்தில் மாரடைப்பு ஏற்படும். கூடவே தொடர்ந்து பால் இல்லைனா டீ காஃபியில் பிஸ்கெட்டை டிப் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிஸ்கெட்டை டீ இல்லை காஃபியில் தொட்டு தினமும் ஒரு 4 இல்லை 5 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் Type 2 டயபெட்டிஸ் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நீங்கள் கேட்கலாம், ஒரு 4 இல்லை 5 பிஸ்கெட் தானே, ஒரே ஒரு கிளாஸ் டீயும் இல்லை காஃபி தான், அதில் தொட்டு சாப்பிட்றதால இத்தனை நோய் வருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வரும். ஏன்னா பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நார் சத்து அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். பிஸ்கெட்டில் நார் சத்து கிடையாது, கலோரி அளவு ரொம்பவே அதிகம். பிஸ்கெட்டோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான மூலப்பொருள் மைதா மாவு தான். மைதா மாவு அப்படின்றது மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தும். நீங்கள் அந்த பிஸ்கெட்டை டீ இல்லை காஃபியில் டிப் பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வர்றதால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும், செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும், குடல் பகுதியோட இயக்கத்தை பாதிக்க செய்யும். ரொம்ப குறிப்பாக இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கிளினிக்கில் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு பேரண்ட்ஸ் டயட் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, குழந்தை தினமும் ஸ்டூல்ஸ் பாஸ் அவுட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பையன் அவனை உட்கார வைத்து நீ என்னெல்லாம் சாப்பிடுவே அப்படின்னு கேட்கும்போது, தினமும் சாயந்தரம் ஒரு கிளாஸ் சூடான பால் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் கொடுப்பாங்க, இதான் என்னோட ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு. இது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுத்துறதோட மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, அதாவது அவங்களோட வளர்ச்சியை பாதிக்கும், ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் குழந்தைகளுக்கு. கூடவே சைல்டுஹுட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் பருமன் ஏற்படுறதுக்கும் இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை நீங்கள் பாலில் தொட்டு சாப்பிட கொடுக்கும்போது அதோட வாய்ப்பை இது ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்திடும். சோடியம் கண்டென்ட் பிஸ்கெட்டில் நீங்கள் பிஸ்கெட்டை டீயில் தொட்டு சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய சோடியம் கண்டென்ட் என்ன செய்யும்னா பிற்காலத்தில் உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய இந்த தவறான உணவு முறை காரணத்தினால நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பல நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய பிஸ்கெட்டை தயவுசெய்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்காதீங்க. கூடவே தொடர்ச்சியாக இந்த பிஸ்கெட் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்க செய்யும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகம், கண் பார்வை சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பிற்காலத்தில் ரொம்பவே அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ பிஸ்கெட்டை பாலில் தொட்டு சாப்பிட்றாங்கன்னா பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ரிசர்வேட்டிவ்லாம் அதிகமாக சேர்ப்பாங்க. பிஹெச்ஏ அப்படின்னு ஒன்று, பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி அனிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே பிஹெச்டி, சோடியம் பென்சோயேட் மாதிரியான முக்கியமான ப்ரிசர்வேட்டிவ்லாம் அதிகமாக சேர்ப்பாங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தவறான உணவு முறையினால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுது இல்லையா. இதை ஏற்படாமல் தடுக்கணும்னா குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட கொடுங்க. பெற்றோர்களே குழந்தைகளுக்கு பிஸ்கெட் பேக்கெட்டை கொடுத்து சாப்பிட உட்கார வைக்கிறத பழக்கமாக கொண்டு வராதிங்க. ஸோ என்ன மாதிரியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஆப்ஷனுக்கு நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா பால் குடிக்க கொடுங்க, வெது வெதுப்பான சூட்டில் அது கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ பிஸ்கெட் பேக்கெட்டை அதில் டிப் பண்ணி சாப்பிட கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக பிஸ்கெட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன மாதிரியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா மக்காசோளம் வேக வைத்து சாப்பிட கொடுக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் வேக வைத்து சாப்பிட கொடுக்கலாம், வேர்க்கடலை வேக வைத்து சாப்பிட கொடுக்கலாம், ரெட் போகான்னு சொல்லுவாங்க இல்லையா சிவப்பு அவல், இதை பாலில் போட்டு நாட்டு சக்கரை சேர்த்து வெது வெதுப்பான சூட்டில் குழந்தைகள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்ருவாங்க, அப்படி சாப்பிட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு இப்போ கம்புனா கம்பு லட்டு மாதிரி சமைத்து சாப்பிட கொடுப்பதா குழந்தைகள் இனிப்பாக இருக்கும் சாப்பிட்ருவாங்க இல்லையா. இப்போ இந்த சிறுதானியங்களை அவங்களுக்கு பிடித்த மாதிரி லட்டு மாதிரியோ, அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு பாயசம் மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க, அப்படியெல்லாம் சாப்பிட கொடுங்க. ஸோ குழந்தைகள்
குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட கொடுக்கணுமோ அதை மட்டும் சாப்பிட கொடுங்க. பிஸ்கெட் பேக்கெட்டை பாலில் தொட்டு சாப்பிட்ற பழக்கத்தை செய்தீங்கன்னா பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்பு, உடல் பருமன் ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடவே நான் சொன்ன இத்தனை நோய்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, வயசில் பெரியவங்களும் சரி, பிஸ்கெட்டை டீ காஃபியில் டிப் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. தேங்க்யூ.